هذا سريع بني كوسا. அமைச்சர் முத்துசாமி அவர்கள் நேற்றைய தினத்தில் பள்ளி மாணவர்களுக்கு இலவச மிதிவண்டி வழங்கியுள்ளார். ஆனால் அவர் கொடுத்த மிதிவண்டியில் டயர்களில் எதிலுமே காற்று இல்லாமல் இருந்ததை பார்த்த சிறுவர்கள் அமைச்சரிடம் நேரடியாகவே சென்று சைக்கிள் பஞ்சர் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு அமைச்சர் சற்று திணறியபடி உடனே சரி செய்ய சொல்கிறேன் என்று பதிலளித்துள்ளார். இதே நெட்டிசன்கள் இணையத்தில் பரப்பி திராவிட மாடல் ஆட்சியில் அனைத்தும் கொள்ளையடித்துவிட்டு புதிதாக வழங்குவதும் தரம் இல்லாமல் இருக்கிறது என விமர்சித்து வருகிறார்கள். இதற்கு முன்னதாகவும் பொங்கல் திருநாளை ஒட்டி குடும்ப அட்டைதாரர் வைத்திருப்போருக்கு 21 பொருட்களை இலவசமாக வழங்கியது தமிழ்நாடு அரசு. அதில் பச்சரிசி, வெல்லம், முந்திரி, திராட்சை, பாசிப்பருப்பு, கரும்பு உள்ளிட்டவற்றை வழங்கியது. அதில் பலருக்கும் வழங்கப்பட்ட வெல்லம் போன்ற பொருட்களின் தரம் மிக மோசமாக இருந்தது என்றும் தரமான கரும்பு ஒரு சிலருக்கு மட்டுமே கிடைத்தது என்ற விமர்சனமும் எழுந்தது. மேலும் பொங்கல் பரிசு பையில் இது தொடர்ந்து பல ரேஷன் கடைகளில் குறைந்த அளவிலான பொருட்களே வழங்கப்பட்டன. தரம் குறைந்த மளிகைப் பொருட்களை கொள்முதல் செய்த அதிகாரிகள் முறைகேட்டில் ஈடுபட்டதாகவும் பல இடங்களில் வழங்கப்பட்ட பொங்கல் பரிசு தொகுப்பில் பள்ளி மற்றும் ஊசி போன்ற அபாயகரமான பொருட்கள் இருந்தது குறித்தும் பல பாக்கெட்டுகளில் காலாவதி தேதி குறிப்பிடாமல் இருந்தது பற்றியும் எதிர்த்தரப்பினர் குற்றம் சாட்டி வருகின்றனர். இதனையடுத்து இலவசம் என்ற பெயரில் தரம் குறைந்த பொருட்களை வழங்கி வருவதாக பலரும் குற்றம் சாட்டி வந்ததும் குறிப்பிடத்தக்கது.